அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது பன்னீர் புலாவும் மஷ்ரூம் கிரேவியும். நம்ம பன்னீர் புலாவுக்கு பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். இது 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசால், தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது வந்து பன்னீருக்கு உப்பு சேர்றதுக்காக. பன்னீரை உடைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மசாலா தடவி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் உருகட்டும். வெண்ணெய் உருகிடுச்சு, நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம பன்னீர் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். வேகமாக கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க, பன்னீர் உடஞ்சிரும். லைட்டாக இப்படி எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், பன்னீர் எடுத்து வச்சிடலாம். நம்ம பன்னீரை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வெண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், நாளைக்கிறதுக்கான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு ஜாவத்திரி, ஒரு கடுப்பாசி, 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 பிரியாணியில இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொரியட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு வேறு எந்த பொருளும் சேர்க்கறது இல்லை, இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். நீங்கள் உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கலாம். தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப நேரம் வதங்க வேணாம், கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வதங்கினோடனே நிறுத்திடுங்க. தக்காளி வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா தக்காளி ரொம்ப வதங்கிடுச்சுன்னா கலர் வந்துடும், நம்ம புலாவ் வந்து வெள்ளை கலரில் வராது. அதுக்காக தான் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு வந்து 3 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு கிண்டு கிண்டிக்கலாம். நான் இப்போ வந்து உப்பு போடல, நான் ரைஸ் போட்ட உடனே உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ தேங்காய் பால் திரிஞ்சிரும், அதனால் நம்ம இப்போ உப்பு சேர்க்க வேணாம். இப்படி ஒரு 2 டைம் கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்படி கொதிக்காத ரைஸ் போட வேணாம். நல்லா கொதி வந்துடுச்சு, ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் பாஸ்மதி ரைஸ் தான் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்படி லைட்டாக கலரிக்கலாம். புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் பறிச்சது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் சேர்த்துக்கிறோம். நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 20 நிமிஷம் இப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகிருச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம் தாளிப்புக்காக. வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மலை 4 பச்சை மிளகாய் வாசனைக்காக போட்டுக்கிறேன். வதக்கிடலாம். நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் ப்ளஸ் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். மசாலா வதங்கிருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். நான் 2 பாக்கெட் மஷ்ரூமை கழுவி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு வதக்க வதக்கிடுவோம். மசாலாவோட நல்லா கலக்கட்டும். ரெண்டு நிமிஷம் வேகிறதுக்காக மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணலாம். தண்ணியே விடல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்க பாருங்கள் மஷ்ரூமு. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காய், 4 பல் முந்திரி. நல்லா கிளறிக்கலாம் தேங்காய் விட்ட உடனே, ஏன்னா அடி பிடிச்சிடும். எவ்வளோ கிரேவிக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்.
எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இருபது நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பன்னீர் புலாவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையா வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான பன்னீர் புலாவும் மஷ்ரூம் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.